இந்த மேகம் இருக்கிறங்கட்டியும் அப்படி இந்த பக்கம் பாருங்க, ப்ளூ ஸ்கை, ப்ளூ ஸ்கை, ப்ளூ பீச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? மீன் மார்க்கெட். காசிபடி மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். பட் ஆனால் மீன் மார்க்கெட் வந்து எம்டியா இருக்கு, யாருமே இல்லை. ஏன்னா மண்டே வந்திருக்கோம், மண்டே காலையில். ஸோ வந்து உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. என்ன மீன் மார்க்கெட் மட்டுமே வந்து அட்லீஸ்ட் காமிச்சு கொடுப்போம், ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கோ. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, லெட்ஸ் கோ. ஹாய் மக்களே, காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு மீன் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி விரிச்சோடி கறக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மீன்பிடி தடைக்காலம் போட்டிருக்காங்க. நான் சைடில் அப்படியே வந்து மேலே அந்த கிளிப் கொடுக்குறேன் பாருங்கள். பிஸியாக இருக்கிற டைம் நாங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தோம், அதோட வீடியோ எப்படி இருக்குன்னு. அண்ட் ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா மேலே இப்போ நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே ஓகே. கிளைமேட் சில்லாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஸ்டோனில் இருக்கலாம். இங்கே பாரு, வாட் இஸ் திஸ்? சரி, ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உனக்கு ஆன்சர் தெரியுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேரும் ஆங்கரு, டிவியில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பேரும் ஆங்கரு. ஏன்? அப்படி இல்லை, இதோட வேலை என்ன? கப்பலை வந்து ஒரே இடத்துல நிறுத்துறது, ஹோல்ட் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு ஷோவை வந்து அவங்க தான் ஹோல்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து அந்த ஷோவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது தான் அவங்களுக்கு பேர் ஆங்கர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆங்கர் பார்த்தாச்சா, அடுத்தது இன்னொரு ஐட்டம் காமிக்கிறேன். ஃபேன். ஃபேனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. கீழே தண்ணி இருக்கு, தாண்டிவா தாண்டிவா தாண்டிவா. இவர் இதை போட்டுக்குள்ள வர, இது மோட்டர் சுத்தினாதான் போட்டே போகும். அப்படின்னா என்ன தெரியுமா? விசிறி. ஆமா ஆமா, கரெக்டா, அவ்வளவுதான். இடத்துல அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. ஃபேன்னா ஃபெனாட்டிக் அப்படின்னு தெரியும். ஃபெனாட்டிக்னா ஒருத்தர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறது. அந்த ஃபேன் வேற, நீ வீட்டில் போடுற ஃபேன் வேற. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஃபேனை அப்படியே கன்வெர்ட் பண்ணி விசிறின்னு ஆக்கிட்டோம். ஒருத்தர் மேலே நான் ரிஜன், நான் வந்து ஆக்ட்ரஸோட விசிறி, நான் இந்த ஆக்டரோட விசிறி அப்படிலாம் சொல்கிறாங்கள. அது ஆக்சுவலாக விசிறிங்கிறது உண்மையாக கரெக்டான வேர்டான்னு தெரியல. ஏன் ஃபேன்னா ஃபெனாட்டிக், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஃபேன். நான் ரஜினியோட ஃபேன், நான் கமலோட ஃபேன் சொல்கிறாங்களா? சரி ஓகே, இப்போ அது இருக்குது, இதை மட்டும் காமிச்சிருவோம். அவர் எவ்வளோ தூரம் கண்ணு கட்டுறது வரைக்கும் ஷிப்பு தான் இருக்குது. இவ்வளோ பார்க்கணுமா? எவ்வளோ போட்டு நிற்குது பத்தியா ஃபர்கான், இவர் எவ்வளோ பெரிய பார்க் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கார் பார்க் பண்ண மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஏன் திரும்பி இவ்வளோ போட்டு நிற்குது? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி காசுமீர் கூட்டம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து தடை போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வந்து பண்ணுவாங்க அப்பப்போ.
மீன் வந்து அப்போ தான் நிறையா வந்து உற்பத்தி ஆகும். இல்லைன்னா நம்ம பிடிச்சிட்டே இருந்தோம்னா அந்த பக்கம் மீன் வராது. ஒரு கேப் விட்டால் தான் திருப்பி மீன் ஃப்ளோ வந்து ஜாஸ்தி இருக்கும், ரெண்டாவது நிறைய குட்டியும் போடும். அதனால தான் அப்படி ஒரு கேப் போடுவாங்க. அதனால தான் இந்த இப்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நாய் படுத்துட்டு குரம்ப வாங்க குறக்கான இப்படி வா. காத்துக்கே ஃபார்ம் ஆகும். ஷெல்லா என்னடாவே ரொம்ப நேரமாக நடக்கிறதே போட்டுட்ருக்கானேன்னு சொல்லி நீங்கள் வந்து ரொம்ப போர் அடிக்கிறதா ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நான் மேலே ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஆக்டிவாக இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். உங்களால் ஒரு இன்ச்சு கூட நகர்ந்து போக முடியாது, அவ்வளோ க்ரௌடோட இருக்கும், அவ்வளோ வெரைட்டி ஆஃப் மீன்கள் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம ஊரில் பார்க்கவே முடியாது, ஏன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிடிச்சிட்டு வந்து இறக்குவாங்க. பட் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதனால தான் இருந்தாலும் நான் வந்து அந்த ஃப்ரீயாக இருக்கும் போது தான் இதை ஃபுல்லாக காமிக்க முடியும், இந்த ஃபுல் காசிமேடு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் வியூ வீடியோ தான். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக போகிறேங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பத்தி மீன் கருவாடு வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா. ஓ நீ அன்னைக்கு வரலையா? இது ஃபுல்லாக மார்க்கெட் தான். ஆ அப்படி போகலாம், இப்படி இப்படி வா. மாந்தலா? ஓ கீழே பார்த்து வசதி. என்ன சைஸ் இருக்கு? சரி இங்கே நிற்கிறியா? நண்டு பத்தி உயிரோடு இருக்கு. நண்டு பத்திரா உயிரோடு இருக்கு. மீன் எப்படி எடுக்கிறாங்க பத்தியா? வலையில இருந்து உள்ள போகாத. அந்த இடத்துக்கு போலாமா? ஆ மீன் வருது போ. கிட்டூறு
ஸோ ஒரு வழியாக மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து ஆஃபருக்கு வந்து மீனெல்லாம் வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாக்குள்ளே தான் வந்துச்சு. கண்டிப்பாக நம்ம ஊரில் வாங்கினா நண்டே வந்து 400-500 வரும். எனிவே நம்ம டைரெக்டாக போகிறோங்கட்டியும் அவ்வளோ சீப்பாக கிடைக்கிது. பட் நம்ம என்னென்னா இந்த மாதிரி ஒரு கடல் சைடு கடல் ஓரத்தில் இருக்கிற ஊருக்கெல்லாம் போனோம்னா இந்த மாதிரிலாம் வாங்கி இல்லை நம்ம வந்து நமக்கு வந்து சமைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லைன்னு சொன்னால் அட்லீஸ்ட் அந்த ரோட் சைட் கடையில் போயிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த மீன்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தெரியும். அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவே நாங்கள் வந்ததும் அதுக்காக தான், இந்த ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு பார்க்குறக்காக தான். ஸோ நீங்கள் வந்து சென்னையோ இல்லை வேறு ஏதாவது கடலோர பகுதிகளுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக மீன் வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. என்ன வாங்கியிருக்கீங்க? நண்டு, கிராப், அதுக்கு அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காசிமேடு ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்திருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா N4 பீச். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காசிமேட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான். காசிமேட்டுக்கு அடுத்த ரைட் எடுத்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். இதில் நிறைய வந்து மூவிஸ்லாம் இங்கே எடுத்திருப்பாங்க, பார்த்துருப்போம். நல்லா வாக்கிங் போகிறக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸு. ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம் வாங்க. இங்கே அலை அடிக்குது பாரு, இந்த இடத்துல அலை அடிக்குது. ஆனால் காசிமேட்டுக்குள்ள அலை இல்லைன்னா காரணம் அதுதான், ஃபுல்லாக அந்த ஸ்டோன் வச்சு இது பண்ணிட்டாங்க, கவர் பண்ணிட்டாங்க. ஷிப்பிங் போட் வந்து மீன் பிடிச்சிட்டு அதுக்குள்ளே அழகாக வந்துடும்னு நினைக்கிறேன். மேபி இந்த ஜிம் கூகுள் மேப்பில் போட்டுக்காங்களா? இங்கே ஃபுல்லாக அந்த நார்மல் பாறை உடச்சி போட்டிருக்காங்க, அங்கே வந்து அந்த அந்த என்னது டி ஷேப்பில், அதுக்கு பேர் இங்கே என்னமோ சொல்கிறாங்க, ஏதோ கல். இந்த என்ன கல்? குளம் ஏதோ சொன்னாங்களே, கல் பாறை கல் இல்லை. இந்த மோட்டர் போட்டு வருது பாரு, அப்படியே பிடிச்சிட்டு அதுதான் அந்த காசு. இதுதான் அந்த அந்த லைனே அந்த காசுங்களுடைய இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபிஷ் மார்க்கெட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியுது பாருங்க, சென்னையோட ஆர்பூர் தெரியுது அங்கே. ஸோ இது அப்படியே ஒரு ஃபுல் சர்க்கிள் நினைக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து போட் நிற்கிது, உள்ளே வந்து ஃபுல்லாக பார்க் பண்ணியிருக்காங்க. இதுவும் காசிமேடு மீன் மார்க்கெட் ஃபுல்லாக தான் வருமா? எங்கேயும் விற்றுட்ருப்பாங்களோ ஒரு வேளை, என்னன்னு தெரில. ஸோ வந்து அந்த அந்த எஜ்ஜும் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஃபோட்டோஸ் ஷூட்டுக்கு, அப்புறம் வந்து மூவிலெலாம் நிறையா வந்திருக்கிற இடம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீன் பிடிக்கிற கப்பல் வந்து நிறுத்தி வச்சுருக்கிற இடம். நம்ம இதுலலாம் பார்த்தோம்னா நியூஸ்லாம் மீன் பிடிக்கிற ஸ்டேஜ் வந்தாலே இந்த ஸ்பாட்டை தான் கட்டுவாங்க. அந்த நம்மளோட ஃப்ளாக்லாம் அப்படி பறந்துட்டுருக்கு பார், பார்க்குறக்கே அப்படி செமையாக இருக்குது. சே நோ டு ட்ரக்ஸ், நல்லா தான் எழுதிருக்காங்க. தூரத்து வந்து பார்க்கும்போது எவ்வளோ குட்டியாக இருந்துச்சு இந்த ஸ்டோனு, எவ்வளோ பெருசு பேர். அதாவது சுனாமி இனமே வந்தால் தடுக்கிறதுக்கு இல்லையா? இந்த பிரிட்ஜு கடையில் இருக்கிற தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கு, கிளீனாக தெரியுது இந்த பிரிட்ஜு கடையில். ஆனால் வேவ் இல்லை, இந்த சைடு மட்டும்தான் வேவ்.
இந்த கேமராவில் கவர் ஆகதான் தெரியல, ஆனால் நான் அப்படியே எடுக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த வானத்தோட கலர் தெரியும்னு சொல்லுவாங்களா? சரி, அப்புறம் இந்த பக்கம் கடல் வந்து வெள்ளையாக இருக்குது, இந்த மேகம் இருக்கிறங்கட்டையும் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், ப்ளூ ஸ்கை, ப்ளூ ஸ்கை, ப்ளூ பீச். சென்னையில் ஒரு ஸ்பாட்டே இருக்குது ப்ளூ பீச்சுன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வானம் ப்ளூவாக இருக்கும்போது அப்படி ப்ளூவாக இருக்குது பாருங்கள், வேறு லெவல். பட் கேமராவில் இந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு தெரில, நேரில் பார்க்குற அழகு வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து காசிமேடு மீன் மார்க்கெட் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து N4 பீச் அதையும் பார்த்துட்டோம். ஃபுல் டயர்டு, ஆனால் இன்றைக்கி கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. ஸ்கையை பார்த்தாலே தெரியும் மழை வந்துட்டு தான் போயிருக்கு, பட் வந்து ட்ரிசில் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. அதுக்கே பார்த்திங்கன்னா வேத்து பூத்து போச்சு. ஸோ வந்து இன்னொரு சின்ன ஒரு ஸ்பாட் இருக்குது, போட் செய்கிற இடம், அதை அந்த கிளிப்பை கடைசியாக போடுறேன் அங்கே. அதுக்கு மேலே பெருசாக உள்ளே போய் காட்டுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதோட வந்து ஸோ இதோட வீடியோ கதையை முடிச்சுக்குவோம், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.